பேரை மாத்தினா விதி மாறும்னு சொல்றாங்களே அது உண்மையா? இது எண்கணிதம்ங்கிறது உண்மை 100% உண்மை 1000% உண்மை அதுல மாற்றுகிறது இல்லை. எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்க கூடாது. அதுல ஆத்மார்த்தமா சொல்லும் போது அதை வந்து சரியா சொல்லணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய இன்னும் இதனால் வரைக்கும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள். இந்த கல்லுப்பட்டிங்கன்னா ஒரு சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே அந்த கல்லுக்கும் அந்த சக்சஸ் அந்த விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்? நல்ல எண்ணம் எது இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்க 1000 கல்ல தூக்கி கொடுத்தாலும் ஒண்ணு நடக்காதுங்க. நீங்க இவர் எனக்கு ஏதாவது ஒண்ணு கொடுப்பாருன்னு நினைச்சு அந்த கல்ல கொடுத்திருந்தா வச்சு நடக்குமாங்க? நீங்க ஒண்ணும் நடக்காது. எப்படி நடக்குங்க நீங்க? ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வெளிச்சம். பேரை மாத்தினா விதி மாறும்னு சொல்றாங்களே அது உண்மையா? அப்ப உங்க பேரை மாத்திரலாமா? அச்சச்சோ வேண்டாம் வேண்டாம். உங்க பேர் என்ன? ரூபா ரகுநாத். ரூபா, இது யார் வச்ச அந்த பேரா? எங்க அம்மா அப்பா வச்சாங்க. உங்க அம்மா அப்பாவுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு? உங்க அம்மா அப்பா இந்த பேர் வைக்கணும்னு ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஏதோ ஒருத்தர் அந்த பேர் வந்து சந்தோஷமான பேரா இருக்கலாம், இல்லை இந்த உங்க அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச பேரா இருக்கலாம், இல்லை உங்க கடவுள் குலதெய்வம் ஏதோ சம்மந்தப்பட்டு இந்த பேரை வச்சிருந்துருக்கலாம், அப்படிதானே? ஒரு சில பேர் சொல்றாங்க இந்த ஹெச் நடுவுல வரதுனால அவங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? இப்ப வந்து இதில் என்ன அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் உங்கள் விதியை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு பேரை மாற்றி பிரம்மாண்டத்தை பண்ணியிருக்கு. என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு 42 வயசில் இந்த பேரை வந்து நீங்கள் வந்து SHRI ஸ்ரீ அப்படிங்கிறதான் நீங்கள் மாற்றிருவீங்க. அதன் பிறகு உங்கள் ஜாதகத்தம் உங்கள் ஜாதகம் பிரம்மாண்டமான யோகமாக மாறும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் இருக்கும். இன்னொரு ஜாதகத்தில் SHRIங்கிறது ஹெச் எடுத்து SRI அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கும். இப்போ வந்து 42 வயசுல நீங்க இது எடுப்பீங்க, இது இதன் பிறகு நீங்க தோத்து கொடுவீங்கன்னு இருக்கும். அந்த ஜாதகத்தின் முடிவே இறுதியானது, இந்த கிரகங்களோட நட்சத்திரங்களோட தன்மைகள் முடிவான இறுதியானது முடிவானது. இங்க நடுவர் தீர்ப்புங்கிற யாருன்னா ஜாதகங்கள் தான், கிரகங்கள் தான், நட்சத்திரங்கள் தான். இது மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க பேரை மாத்தணும்னு விதி இருந்தாலும், பேரை மாத்தக்கூடாதுன்னு விதி இருந்தாலும், இது யார் வழி கொடுப்பான்னா உங்க ஜாதகங்கள் வழி கொடுத்தா மட்டுமே. இந்த ஜாதகங்கள் உங்க வாழ்க்கையை மாத்தணும்னு விதி இருந்துச்சுன்னா போகிறவன் ஒன்றும் இல்லை. என் நண்பர் ஒருத்தருக்கு போகிற போக்கில் பேரை வச்சு கொடுத்தேன், அவன் பெரிய ஆள் ஆகிட்டான். நான் உண்மையிலே இந்த பேர் இவர் வைக்கணும்னே தெரியாது. அது ஒரு ஒரு நிறைய ஜோதிடர்களுக்கு நான் பேர் சும்மா சொல்லுவேன். அந்த பேரை சொல்லும்போது எனக்கு என் மனசில் பட்ட பேர், எனக்கு சந்தோஷமான கடவுளோட பேரை நான் வந்து தலைவரை நீங்கள் இப்படி வச்சுங்க பேர் கேட்பாங்க அப்படின்னு வைக்கும்போது சந்தோஷமாக இந்த பேரை வச்சுங்க தலைவர் அப்படின்னு சும்மா வச்சு கொடுப்பேன். அவர் வந்து அதுக்கு பிறகு நல்லா பெரிய லெவலில் வாக்கு சித்தி ஆகுது, நல்லா பெரிய லெவலில் குடும்பமும் நல்லா செழிப்பாக இருக்கிறாரு. அவருக்கு அந்த நேரம் வந்து என் வாக்கு வரணும்னு இருக்கு, என்னை பார்க்கணுன்னு இருக்கு, என்னை பார்க்க சந்திக்கணும்னு விதி இருக்கு. அந்த நேரத்தில் நான் வாக்கு சொல்கிறேன், அவர் குறி சொல்கிறேன், அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு யதார்த்தமாக நடந்து போகுது, அவருடைய வாழ்க்கை மாறிப்படுது. இப்போ அவருக்கு அந்த பார்க்கணுன்னு அந்த ஜாதகத்தில் பலமாக அந்த குருபலம் பெற்றது தொட்டு தான் அவர் என்னை சந்திச்சாரு. நான் எதார்த்தமா அவர் கேட்க, நான் ஒரு பேரை சொல்ல, அது மாறி போச்சு. அதே பேர் இன்னொருத்தருக்கு ஒரு நபரை சந்திக்கிறாங்க. அப்ப அவருக்கு என்ன பண்றாரு, பேரை மாத்தணும்னு போறாங்க, பேரை மாத்துறாங்க. இருந்தது போட்டு இடத்த வித்து போட்டாரு, தொழிலை மாத்தி போட்டாரு, தொழில எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாமல் போயிட்டாரு. அப்ப பேரை மாத்தாமலே இருந்திருக்கலாம்ல. நீங்க ஒரு சில நபர்கள் வெற்றி பெற்று இருக்காங்க, ஒரு சில நபர்கள் தோத்து இருக்காங்க. அந்த பேரை மாத்தினத்தால உங்கள் ஜாதகத்தின் வலிமை இருந்துச்சுன்னா பேரை மாற்றவும் முடியும், பேரை மாற்றாமல் பேரை மாற்றி ஜெயித்தவங்களும் இருக்காங்க, தோற்றவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் ஜெயித்தவங்களை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி வர பேரை மாற்றணும், பேரை மாற்றணும், பேரை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் அமைப்பு இருந்துச்சுன்னா உங்கள் பேரை மாற்றி நீங்கள் வெற்றியாளராக வரணும். இது எண்கணிதங்கிறது உண்மை 100% உண்மை 1000% உண்மை, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அது வந்து பலமாக யார் வச்சுக்கிறா, அதாவது இன்னைக்கு ரூபா வந்திருக்கு, எப்படி இன்னைக்கு ஒரு 2000 பணம் கொடுக்கும், 3000 பணம் கொடுக்கும், இது பேரை வச்சு மாற்றி கொடுத்து பணம் வாங்கிடுவோம்னு நான் நினைச்சேன்னு வச்சுங்களேன், இந்த பேரெல்லாம் வலிமை கம்மியாக இருக்கும். இப்போயா ஒன்றும் இல்லையா, உனக்கு ஒன்றும் ரூபாங்கிற பலமாக இருக்குது, ஒன்றும் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுங்களேன், அந்த வலிமை இப்போ ஒரு ஜோதிடராக இருந்தாலும் சரி, நான் ஆழ்மன பயிற்சியாளராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்கக்கூடாது. அதில் ஆத்மார்த்தமாக சொல்லும்போது அதை வந்து சரியாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இதனால் வரைக்கும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள். கண்டிப்பாக அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு.
சரி, இப்போ இந்த பேர் வச்சா கண்டிப்பாக பணம் வரும். இப்போ லக்ஷ்மின்ற பேர் வைங்க, பணம் வரும்னு சொல்லுவாங்களே, அது உண்மையா? அட்டமத்துல வரக்கூடிய அஷ்டம அஷ்டலட்சுமி இருக்கு, எல்லாமே அதுக்குள்ளதான் விதி இருக்கு. லட்சுமின்னு வச்சுட்டா அந்த பேர் பணம் வந்துருமாங்கிறதாலும் கிடையாது. லட்சுமி வச்சுட்டா சந்தோஷம், மகிழ்ச்சியான பேர் அது. லட்சுமிங்கிற பேருக்கு சந்தோஷமான பேர் தானே. பேர் வந்து எப்படின்னா, பேரோட அந்த அழகுக்கும் அந்த அவங்களுடைய ஜாதகத்துக்கும் உள்ள தொடர்புகள் வேற. ஆனால் வந்து நல்ல பேராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு எழுத்து பேர் மூணு எழுத்து பேர் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கேட்டகரியாக இருக்கும். சில பேர்கள் வந்து ஒரே பேர் மட்டுமே பாதிக்கப்படுவாங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, அந்த பேர் தனிப்பட்ட பேர் சொல்லக்கூடாது, ஆனால் ராதிகான்னு சொன்னால் வாப்பட்டி அப்படிம்பாங்க ஊரில். உண்மையாக எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுமாரி சில வார்த்தைகள் வந்து சேர்க்கும்போது அதில் வந்து சில சில விஷயங்கள் வரும். அதில் வந்து தீ வருது, ராதிகா அப்படிங்கிறது வந்து தீ வருது, மூர்த்திங்கிற தீ வருது, இதெல்லாம் வந்து அதிகமாக போகப்படுவாங்க. உஷ்ணம் அதிகரிக்கும், இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்குது. ஈன் வந்துச்சுன்னா எண்டன் முடியும், கார்த்தின் வந்துச்சுன்னா எண்டன் முடியும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதிகமாக ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், தேவையில்லாமல் கோவப்படுவாங்க, தேவையில்லாமல் மனசுக்குள்ள வந்து பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. எண்கணிதம் உண்மை, அந்த எண்கணிதத்தை உங்கள் ஜாதகம் மூலமாக சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நல்ல குருமார்களை பார்த்து அதை பேரை மாற்றி 1000 பிரம்மாண்டத்தை பண்ண முடியும் இந்த ஜோதிடத்தில். ஜோதிடம் ஒரு கண்ணு, அதேமாரி இன்னொரு கண்ணு எண்கணிதம். கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா பலமான பேர் அமைப்பட்டுச்சு, நீங்கள் ஜெயிக்கிட்டே தான் இருப்பீங்க. சரி, இப்போ பரிகாரமாக ஒரு கல் போ, இந்த கல் போடுங்க, இந்த கல் போட்டிங்கன்னா ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அந்த கல்லுக்கும் அந்த சக்ஸஸ் அந்த விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்? வண்ணங்கள் தான் நம்மளுடைய ஒன்றும் இல்லை. அந்த கருக்குள்ள ட்ரெஸ் போடுறது, மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடுறது, பச்சை கலர் ட்ரெஸ் போடுற மாதிரி தான் அந்த கல்லும். இந்த கல்லு இந்த ட்ரெஸ், இந்த நேரத்தில் நீங்கள் பச்சை கலர் ட்ரெஸ் போடணும், இந்த கல இந்த நேரத்தில் சிவப்பு கலர் ட்ரெஸ் போடணும்னு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அதே மாதிரி பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு இப்போ நிறைய விஷயங்கள் வந்து யோகத்தை கொடுத்துருக்கு. அதேமாரி மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு நிறைய விஷயங்கள் யோகத்தையும் அதீத யோகத்தையும் கொடுத்துருக்கு. அதுமாரி கல் ராசிக்கல் இந்த நேரத்தில் இந்த கல் போட்டால் நல்லதே நடக்குது, அதில் மாற்றுகிறதே கிடையாது. எல்லாம் உண்மை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து திருப்பதி பேர், நான் ஒரு 2-3 வருஷமாக பார்த்து இந்த 2-3 வருஷம் வந்து இந்த இப்போ திருமணம் நடத்துகிறோம், அப்போ திருமணம் நடத்துகிறோம் அப்படின்னு 2-3 டைம் கொடுத்து 2 டைம் வந்து மாறி மாறி போணுச்சு. அந்த 2வது டைம் வரும்போது என்ன பண்ணேன், என்னுடைய நண்பர்கிட்ட வந்து ராஜேஷ்கிட்ட என்ன பண்ணுறேன், இப்போ இந்த ஜாதகத்தை என்ன கல் போடலாம் பாரியா அப்படின்னு சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, சார் இது வந்து முத்தும் ராகு இருக்குது, குழமேதம் வைடூரியம் போட்டுடலாம் சார், இது ஒரு கையில் இது ஒரு கையில் போடலாம்னா அதே அதுக்கு என்ன போட விடுங்க அப்படின்னா, சார் நீங்கள் சொன்னால் போட்டுறான்னு சொல்லிட்டு போட்டாருங்க. போட்ட 45 நாளே பார்த்தீங்கன்னா நிச்சயார்த்தம் ஆகிட்டுங்க. எனக்கு ஆச்சரியம், இந்த நாள் இந்த ஆளுக்கு நேரம் வந்து இந்த கல்லை போட்டாரா, இல்லை நம்ம சொன்னதால் நடந்துச்சா, இல்லை இந்த கல் போட்டதால் நடந்துச்சா? அப்போ அந்த ஜாதகத்தில் அமைப்பு இருக்குது, அதாவது முத டைம் தட்டி போச்சு. அதாவது இந்த 1-4 பத்தில் அந்த கிரகங்கள் வரும்போது முத டைம் கல்யாணம் நிச்சயார்த்தம் நடந்துடும்னு எதிர்பார்த்தோம். அந்த 1 வருஷம் 13 மாதம் நடக்கலை. மறுபடியும் வரும்போது கடைசியாக ஒரு 20-30 நாளாக இருக்குது. இப்படிதான் இவருக்கு நடக்க போகுது, மறுபடியும் இப்படி போகுது, மறுபடியும் 2 வருஷம் கழிச்சியில் 26 மாதம் கழிச்சு தானே மறுபடியும் ஒரு வாய்ப்பு வரப்போகுது, என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா நம்மகிட்ட 3-3 என்னடா நடக்கலையே நடக்கலையே கேள்வி கேட்டால் போயிடுவோம். இப்போதான் நடக்கும்னு சொல்லிட்டோம். அவங்களோட அவசரம் இருக்கும், அவங்களுடைய புரிதல் இருக்காது இல்லை, அவங்களுக்கு நடக்கலையேங்கிற கேள்வி தானே. அப்போ இந்த கல்லை போட்டார், நடந்துச்சு, எனக்கு ஆச்சரியம். நம்ம இந்த டைமில் நடந்துச்சு, அது ஒரு விஷயம். நம்ம சொன்ன டயத்தில் நடந்துச்சு, அது ஒரு விஷயம். ஆனாலும் அந்த டைமில் இந்த கல் வாங்கி போடுறாரு பாருங்க, ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் நினச்சிக்குவேன், நம்மளை தாண்டி ஒரு சக்தி இங்கே வந்து நம்மளை அறியாமலே வருங்க. அவர் ஏன் அன்றைக்கி வர்றாரு, அவர்கிட்ட ஏன் அந்த கல்லை பற்றி நான் பரிந்துரை செய்கிற சொல்கிறேன், அவர் எதார்த்தம் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, அதை வாங்கி 10 நாளே போடுறாரு, அது எதார்த்தம் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த நிச்சயார்த்தம் பேசி முடிக்கிறாங்க. அப்போ ஒரு வாரத்தில் நிச்சயார்த்தம் பண்ணி கல்யாணம் வாங்கி போச்சு, நல்லா இருக்கிறாங்க. அப்போ இந்த ராசிக்கல்ங்கிறது உண்மை, ஆனால் அது கொடுக்கக்கூடிய தன்மை யார் அப்படின்னா, 100,000 தான் கல் வாங்கி போட்டாலும் நடக்கணும்னு கிடையாது. ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு நபரும் நானும் ஒரு இமயமலை அடிவாரத்தில் நடந்து ஒரு இடத்துல போயிட்டு இருக்கிறோம். உத்தரகாண்டில் அடிவாரத்தில் ஒரு மாத்தா கரைக்கு நடந்து போயிட்டு வரும், 2 கல் எடுத்து அவருக்கு ஒரு கல் எனக்கு ஒரு கல், இந்த கல் எடுத்து அவர்கிட்ட நான் கொடுக்குறேன், அவர் வாங்கி வச்சுக்கிறாரு. அப்புறம் அவர் வீட்டு வந்த பிறகு வீடு வேலை நிறையா இருந்துச்சு, அந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டேன்னு வச்சுக்கிறேன்.
அப்போ வந்து வீட்டுக்கு அவர் என்னென்ன முயற்சி பண்ணாலும் அந்த வீட்டை மாற்றி அமைக்கணும்னு முடியலை. அப்போ இந்த வீட்டில் அந்த கல் கொண்டா வச்சோன்னு அவர் சொன்னார், சார் நீ கொடுத்த கல் கொண்டா வச்சேன், எனக்கு வந்து அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டு எப்படி நினைச்சனோ அதே மாதிரி முடிஞ்சிச்சு. உண்மையிலே ஆத்தங்கரையில் கிடந்த ரெண்டு கல் தான். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த கல்லை வந்து நம்ம எப்படி நினைக்கிறோங்களோ எப்படி பார்க்குறோங்களோ அதுமாரி நடக்கும். அது ஏதோ ஒரு நிகழ்வாக நடக்கும். அப்போ அவருக்கே நான் அப்போ இதெல்லாம் ஏங்க மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது. எதுக்கு மூட நம்பிக்கைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல கல்லுனால நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அது ஏதோ ஒரு விதியில ஏதோ ஒன்னு நடந்துருச்சு, நல்லது நடந்துச்சு. அதுக்கு அதுதான் அந்த விதிக்குள்ளயும் ஒரு விதி இருக்குங்கறதான என்னுடைய கான்செப்ட். ஏன் நீங்க அன்னைக்கு அந்த கல் நான் எடுத்து கொடுக்குறேன், ஏன் அந்த கல் நான் ஏன் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு கூட ஏன் இன்னொருத்தர் கொடுக்குறோம், ஏன் அவர் என் கூட வரணும், ஏன் அவருக்கு நான் அந்த கல் எடுத்து கொடுக்கணும், ஏன் அந்த கல்ல சம்பந்தமே இல்லாதது. ஒரு ரூபாய்க்கு சொல்றேன், ஆத்தங்கரையில கிடக்கிற கல் எடுத்து ஆளுக்கு ஒரு கல் எடுத்து நான் கொடுக்குறேன், கல் எடுத்து கொடுத்துட்டு வர்றேன், எல்லாரும் அந்த ஆளு வந்து வீட்டை வந்து கட்டுறாரு. அப்போ நமக்கு தெரியாமல் தான் விடுவாங்க, இவர் வீடு கட்டுவாருன்னு தெரியாது, இவர் வீட்டில் இவ்வளோ வேலை வச்சிருக்காரு, இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. இடத்த எடுத்து கொடுத்தா அவர் வீட்டில் நடந்துச்சு அப்படிதான், அவ்வளோதான். அதை விட்டு நீங்கள் போய் இது வந்து நான் மூட நம்பிக்கைன்னுலாம் சொல்லாதே சொல்லாதீங்க. கடவுளோட சித்தம் அந்த நேரத்தில் யார் மூலமாவது ஏதோ ஒரு விஷயத்தை செய்வாங்க, அதன் மூலமாக அந்த விஷயம் வந்து நடக்குது. அது மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க 1000 தடவை நீங்க 1000000 தடவை சொன்னாலும் இதான் சொல்லுவேன், படைத்தவன் வந்து யார் மூலமாவது வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதீதமான நம்பிக்கை, நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள், அதுதான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயங்கள். நல்ல எண்ணம் இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்க 1000 கல்லை தூக்கி கொடுத்தாலும் ஒன்றும் நடக்காதுங்க. நீங்க இவர் எனக்கு ஏதோ ஒன்று கொடுப்பாருன்னு நினைச்சு அந்த கல்லை கொடுத்துருந்தா நடக்குமாங்கிறீங்க, ஒன்றும் நடக்காது. எப்படி நடக்குங்க நீங்க? ஆஹா, இவன் எனக்கு வந்து இந்த கல்லை கொடுத்தா எனக்கு ஒரு 25000 பணம் கொடுப்போம்னா வேலையே செய்யாது. வந்தா வருது போன போய் போய இறை சித்தம். நம்ம இந்த பூமியில பிறந்திருக்கோம், யாருக்கோ ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யணும், அதுக்காக தான் ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்த்து ஒரு விஷயத்த செய்ய வேண்டாம். ஒரு 100 ரூபாய்க்கு கல் வாங்கி போட்டு ஜெயித்தவங்களை இருக்காங்க, 1 லட்ச ரூபாய்க்கு கல் வாங்கி போட்டு நடக்காமல் இருக்கும் எத்தனை பேர் இருக்காங்க. அது வந்து அவனோட விதி, அவன் பொருள் அழிக்கணும்னு விதி இருக்கும்போது 1 லட்ச ரூபாயும் கல் வாங்குவான். அது ஏன் 1500 ரூபாய்க்கு எவ்வளோ நல்ல கல்லாம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய் கல் வாங்கலாம் சார் அப்படின்னு போட்டுருப்பாரு. ஆஹா, உன்னிட்டு காசு இருக்கு, நீ வாக்கலாம் ஐயா, உனக்கு என்ன அது நடந்துச்சான்னு கேட்டால் நடந்துச்சான்னு நடக்கலையான்னு அவருக்கும் தெரியும், பார்ப்போம்.